அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, இப்ப சொல்லக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சி நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை விட்டு மக்காவுக்கு சென்று கடைசியாக திரும்பி மதீனாவுக்கு வரும்போது வழியிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. இதற்கு சின்ன ஹிஜ்ரத் என்பதாக சொல்லப்படுகின்றது. அதாவது மின்னா நூறுதீன் என்று சொல்லக்கூடிய முத்தமிழ் சங்கத்தின் புலவர், மாபெரும் கவிஞர் மின்னா நூறுதீன் என்று சொல்லக்கூடியவர்கள் பொன்னறிய மாலை என்று சொல்லக்கூடிய வசியத்தில் இந்த பாடலை பாடுகின்றார். அதாவது அருமை நபி அவர்கள் திரும்பி வர வேண்டிய வழியிலே ஒன்றாக வர வேண்டிய சஹாபா பெருமக்களும் நாளியார்களும் சூழ்ந்து வரும்போது தாகத்தினுடைய தன்மையினால் இடைவெளியில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு இடையளவர்கள் பால் கொடுத்த ஒரு சம்பவம். ஆனால் இதனுடைய ஒரு கருத்து என்னவென்றால், அக்காலத்திலே வாழ்ந்த அந்த சஹாபா பெருமக்கள், அக்காலத்திலே வாழ்ந்த அருமநாயகத்தினுடைய உம்மத்தினர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் மீது நம்பிக்கையும் அவர்கள் மீது மஹப்பத்தும் வைத்திருந்தார்கள், இக்காலத்தில் வாழ வேண்டிய நாமல் அவர்கள் மீது எந்த அளவுக்கு மஹப்பத்து வைத்திருக்கின்றோ, நம்பிக்கை வைத்திருக்கின்றோ என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த சரித்திரத்தை பாடுகின்றோம். அதாவது மின்னா நூர்தீன் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் புலவர் அவர்கள் இந்த பாடலை சொல்லி காட்டுகின்றார்கள். குருவாம் பிறகுவாம் நபீரசூல் குருவான் தருவத்து மூன்றே சின்ன வருமான் துர்மகாபுரத்தில் நின்று மதினம் தன்னை நோக்கி எழுந்தருள கருமா முகில் வந்து கவிகையிட கண்போல் உயிர் தோழது திரண்டு செல்ல விரைவாதிடும் சொம்பன் சுமந்தோட்டை எழுபது முன்பின் ஆகச் செல்ல அருமை நபி அவர்கள் குருவாம் பிரபுவாம் நபி ரசூல். அதாவது பிரபுகள் குருகளுக்கெல்லாம் பிரபுவாக இருக்க வேண்டிய அருமை நபி அவர்கள் மக்காவுக்கு சென்று திரும்பி மதீனாவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். குருவாம் பிரபுவாம் நபி ரசூல் குருவான் தருபத்து மூன்றே சின்ன வருமான் குருமக்கா புகத்தில் நின்று மதீனம் தன நோக்கி எழுந்தருள மக்காவில் நின்று மதீனாவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். தலைவா கருமா உயில் வந்து கடிகையிட கண்போல் உயிர் தோழர் திரண்டு செல்ல கருமா முகில் வந்து கார்மேகத்தினுடைய முகில் என்பது மேகம், கார்மேகங்கள் வந்து அவர்களுக்கு கொடையிட்டு அலங்கரிக்க கண்போல் உயிர் தோழர் திரண்டு செல்ல கண்ணை இவை எப்படி பாதுகாக்கின்றதோ அது போன்று சஹாபா பெருமக்களும் நாளியார்களும் அவர்களை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்களாம். விரைவா திடுச்சொம்பன் சுமந்த ஒட்டை, அதாவது எழுபது ஒட்டகங்களிலே பொன்னும் பொருளும் ஏற்றப்பட்டு அது முன்னும் பின்னுமாக நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. விரைவா திடுச்சொம்பன் சுமந்த ஒட்டை எழுபது முன்பின் ஆகச் செல்ல இந்த முறையிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கும் போது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியிலே வந்து கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் சஹாபா பெருமக்கள் அடிக்க வேண்டிய வெயிலுடைய வெப்பத்தினால அந்த அதாவது உஷ்ணமாகிய இன்னும் அந்த பூமியில் நடந்து வரும் பொழுது அவங்களுக்கு தாகம் அதிகரித்து விட்டது. அந்த தாகத்தினுடைய தன்மையினால, அந்த தாகத்தினுடைய ஒரு கொடுமையினால எல்லாரும் தயங்குகின்றார்கள். அதே நேரத்தில் தண்ணீர் தாகம் கொடுக்க முடியாத அந்த பயங்கரமான வெப்பமான அந்த பூமியினுடைய ஒரு நிலையை பற்றி இந்த பாடலை பாடிய மகான் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த இடம் எப்பேர் கொத்த இடம், மஞ்சி துளி வீழாவெஞ்சூரத்தில் மகாவிடையோடு மனிதர் சிலரே நெஞ்சி புலராமல் நீதறிய நீண்ட மலக்குவடு ஏறி பார்த்தார் கஞ்ச முகக்காரை பொருவந்தனை காடு தனி நாடு மேய்க்க கண்டு அஞ்சல் அஞ்சலன் கூவி ஆலன் அபிவாதம் அணுக சேர்ந்தான். இப்பேர் குத்த இடம் அந்த இடத்தை சொல்லுகின்றார். மஞ்சி துளிவிழா வெஞ்சுரத்தில், மஞ்சி என்பது மேகம், அந்த மேகத்திலிருந்து ஒரு துளி மனகூர் அந்த இடத்துல விழாதான்.
அப்பேற்பட்ட பயங்கரமான வெண்சுரம், அதாவது ரொம்ப வெப்பமான பூமி, மஞ்சி துளிவிடா வெண்சுரத்தில் மகா இடையோடு மனிதர் சிலை. மகா விடை என்று சொன்ன விடை என்றால் தாகம், அதிகமான தாகம். தாகத்துடைய தன்மையினால நெஞ்சு புலராமல் நீர் தேடியே நீண்ட மலக்குவடியை பார்த்தார். அவங்களுடைய மனங்கள் எல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டு பக்கத்தில் எங்கேயாவது தண்ணீர் இருக்குமா என்று பக்கத்தில் இருக்க வேண்டிய குன்று மலைகள் எல்லாம் ஏறி பார்த்தார்களாம். அப்படி ஏறி பார்க்கும் போது அங்கு யாரை காடுகின்றார், தூரத்திலே ஒரு இடையர் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஆடு மேய்த்த இடையரை கண்டதும் அஞ்சல் அஞ்சல் என்று அவரை கூவி ஆலன் அடிபாதம் அணுகச் சேர்ந்தார். அந்த இடையரை அழைத்துக் கொண்டு வந்து நம்முடைய அருமநாயகத்தினுடைய முன்னால கொண்டு வந்து நிறுத்தினாங்க. நிறுத்திய உடனே நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடையரை பார்த்து அருமை நபி கேட்கின்றார்கள், காட்டில் ஏற்பட்ட இடையரே நீர் காட்டாயர கேட்டார் ஆல நபி. அருமநாயகம் கேட்டார், காட்டில் எதிர்ப்பட்ட இடையரே நீர் காட்டாய் என கேட்டார் ஆல நபி, இங்க தண்ணி கிடைக்குமான்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அந்த இடையர் பதில் சொல்லுகின்றார், ஆட்டாய் அவரது கேட்டு மோட அரபி அவன் புத்தி கஸ்தூரியா, நாட்டாளி தண்ணீர் கிடையாது இங்கே நகரில் மதினாவில் சென்றால் உண்டு, வேட்டற்கு உதவாத காலமின்றி மீண்டும் நபி மாதம் தீண்டி சொல்வார். இடையர் பதில் சொல்லுகின்றார். அருமை நாயகத்தினுடைய முகத்தை பார்த்து அவருக்கு நபின்னு தெரியாது. ஆட்டாய் அவரது கேட்டு மோட அரபி அவன் புத்தி கஸ்தூரியா, இந்த இடத்துல தண்ணி கிடைக்காது, நாட்டாளி தண்ணி கிடைக்காது, இந்த நகரில் மதினாவில் சென்றால் உண்டு, மதினாவுக்கு போனா தான் தண்ணி கிடைக்கும், அது மட்டுமல்ல வேட்டற்குதவாத கானம் என்று பயங்க, அதாவது பகைகாரர்களுக்கும் ஆகாத ஒரு பூமி, பயங்கரமான வெப்பமான பூமி, இந்த இடத்துல தண்ணி கிடைக்காது. இன்னும் இந்த இடத்தினுடைய தன்மையை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லி அந்த காட்டு அந்த இடையர் மீண்டும் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்களேயானால் அருமநாயகத்தினுடைய திருமுகத்தை பார்த்து சொல்லுகின்றார், சல்லி குணங்கட்ட புல்லர் மனம் தகமை போல் வரும் நிலம் சுரமாகையால். இடையர் சொல்லுகின்றார், இந்த இடையர் எப்பேற்பட்ட இடம் தெரியுமா, சல்லி குணங்கட்ட புல்லர் மனம், அற்ப குணம் படைத்த வகையில இல்லாத லோபி இருக்கின்றானே அவனுடைய உள்ள எப்படியோ அப்படி இந்த பூமி சொல்லுகின்றார். சல்லி குணங்கட்ட புல்லர் மனம் தகமை போல் வரும் நிலம் சுரமாகையால், கெல்லி இறைத்தாலும் சிறங்கை நீர் கிடைப்பதற்கு அரிதாகும் என மொழிந்து சொல்லி பிரியமா இடையின் அன்பாய் தொழுக மிக உள்ள இரசூல் முன்னே, நல்ல கடைகாலின் பாலை வைத்து நடுங்கி வாய்மூதை தொருங்கி நின்றார். எடைய சொல்லுகின்றார், சல்லி குணங்கட்ட புல்லர் மனம், அற்ப பகீரனுடைய இருதயம் எப்படி அவனுடைய மனம் பாறை போல இருக்குமோ அது போல உள்ள ஒரு பூமி, கெல்லி இறைத்தாலும் சிறங்கை நீர், எவ்வளவு ஆழமாக நோண்டினாலும் ஒரு சிறங்க தண்ணி கிடைக்காது, அது போல இல்லாத லோபி கஞ்சம் இருக்கின்றானே அவனிடத்துல எவ்வளவு கெஞ்சி கெஞ்சி கேட்டாலும் ஒரு பைசா கொடுக்க மாட்டான், அது போல இந்த பூமி எவ்வளவு ஆழமாக நோண்டினாலும் கொஞ்சம் தண்ணி கிடைக்காது. சொல்லி பிரியமா இடைய நண்பாய் தொழுக மிக உள்ள இரசூல் முன்னே, இதையெல்லாம் சொல்லிட்டு அந்த இடையர் தன்னுடைய ஆட்டுள்ளே கறந்த பாலை ஒரு கடையால் வாளியில எடுத்து கொண்டு வந்து அருமநாயகத்துடைய முன்னால வைத்து ஒரு பக்கமாக ஒதுங்கி வாய் ஊத்தி கை ஊத்தி பதனமாக நின்று பாலை குடிங்கன்னு சொன்ன உடனே அருமை நபி பாலை எடுத்து எல்லாரும் கொடுத்து குடிச்சாங்களா, குடிக்கல. உடனே அந்த கடைகாலுடைய வைத்திருக்க வேண்டிய பாலை பார்த்து அந்த இடையரை பார்த்து கேட்கின்றார், ஓ இடையரே இந்த பாலை எனக்கு தந்திருக்கின்றீரே, ஆனா இந்த பாலு உம்முடைய பாலா என்று கேட்பதற்கு அருமை நபி அந்த இடையரை பார்த்து கேட்டார், கடைகாலின் பாலை காணிக்கையாய் காணும்படி வைத்த பொதுவன் தன்னை நடைகால் அடிதோயா நபி சிரித்து நம்பாலோ நாட்டாரு பாலோ என அந்த இடையரை பார்த்து ரசூல்லா கேட்டாங்க, கடைகாலின் பாலை காணிக்கையா, இந்த கடையால் இருக்க வேண்டிய பாலை எனக்கு காணிக்க அன்பளிப்பா தந்திருக்கிய, இந்த பால் உம்முடைய பாலா இல்ல அந்நியருடைய பாலான்னு கேட்டாங்க. கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு, என்ன, ஒரு இடையர் வந்ததுல ஆடு மேய்க்காருன்னு சொன்னா அவர் வீட்டாடு ஒரு 50, பக்கத்து விட்டாடு ஒரு 10, அடுத்து விட்டாடு ஒரு 30, இப்படி எல்லா ஆட்டையும் சேர்த்து தான் ஒரு ஆடு மந்தையா கொண்டு போய் மேய்க்கிறது பழக்கம். அதனால ரசூல்லா கேட்டாங்க,
இந்த பால் வந்ததுல உம்முடைய ஆட்டுல கறந்த பாலா இது அன்னியருடைய பாலான்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அந்த அவருக்கு கோபம் வந்துருச்சு, அந்த இடையருக்கு கோபம் வந்து விட்டு உடைகால் தளர்ந்தாலும் உணர்வத்தாலும் ஊக்கம் தளம் தாக்கை உயிர் போனாலும் வெடிகால் இருந்தாலும் பிறர்வால் கொள்ளும் மேலால் நெறியுங்கள் நெறிய என்றார். அந்த இடையர் பதில் சொல்லுகின்றார், உடைகால் தளர்ந்தாலும் உணர்வத்தாலும் ஊக்கம் தளம் தாக்கை உயிர் போனாலும், அதாவது ஆயிரம் பேர் நிற்க வேண்டிய கூட்டத்தில் தன்னுடைய உடை தளர்ந்து விட்டால் அது எந்த அளவுக்கு திடுக்கு என்பதாக அந்த உடையை சரி செய்வதற்கு அந்த உள்ளம் துடிக்கின்றதோ அது போன்று ஆக்கை என்பது இந்த உடல், இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டாலும் அதற்கு பின்னால இந்த கையை வெட்டி இது அன்னியருடைய பொருளை கொண்டு வந்து வைத்தாலும் இது இந்த கை தீண்டாது. அப்பேற்பட்ட ஒரு மேலாம்பரமான நெறியை சார்ந்தவன், ஒரு குருவை சார்ந்தவன், யாரை பார்த்து நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னு சொல்லி அந்த இடையர் சொன்னார். யாரை பார்த்து? நம்முடைய அருமை நபியை பார்த்து. சொன்ன உடனே அருமை நாயகர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்சிரிப்பாக சிரித்து பக்கத்துல நின்ற ஹாலித் இப்னு வலீத் என்று சொல்லக்கூடிய சஹாபியை எடுத்து பார்த்தான். பார்த்த உடனே அந்த ஹாலித் இப்னு வலீத் சஹாபி அந்த இடையரை பார்த்து சொல்லுகின்றார், ஆமா இடையரே, நெறி என்றும் குரு என்றும் சொல்லுகின்றீரே, நீர் எந்த நெறியை சார்ந்தவர், எந்த குருவை நீர் பின்பற்றியவர் என்று அந்த ஹாலித் இப்னு வலீத் சஹாபி அவர்கள் இடையரை பார்த்து கேட்டார். அப்படி கேட்ட உடனே அந்த இடையர் பேர் சொல்லுகின்றார், நான் எப்பேர் கொத்த நெறியை சார்ந்தவன், எப்பேர் கொத்த ஒரு குருவை சார்ந்தவன் என்று கேட்டால், திங்கள் பிரித்தவர் புள்ளி மானுக்கு சித்த மாண்பினை நித்தமானோர் வழியில் வந்தோர் எங்கள் முஹம்மது நபி ரசூல் யானும் அவரும் தாகும் என்ன கேட்டீங்க? என்னுடைய குரு யார் தெரியுமா? திங்கள் பிரித்தவர் புள்ளிமானுக்கு சித்தமான் வினை நித்தமாவோர். அதாவது அபூஜிகளுடைய ஒரு கேள்விக்கு இணங்க திமுசு நாட்டுக்கு அதிபதியாக இருக்கின்ற ஹபீப் ராஜாவை மக்காவுக்கு வரவழைத்து நபியை அவமானப்படுத்த வேண்டும் என்று கேட்ட கேள்வி. அப்ப அந்த ஹபீப் ராஜா, உண்மை நபி என்று நாங்கள் நம்ப வேண்டுமே ஆனால் அமாவாசை இருட்டுல அபீக்கு பேசியா மலையில திங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரனை வரவழைத்து அதை ரெண்டாக பிரித்து காட்ட வேண்டும், அப்படி காட்டினால் உண்மை நாங்கள் நபி என்று நம்புவோம் என்று கேட்டாங்க. அந்த நேரத்தில் நம்முடைய எங்களுடைய நம்முடைய நாயகர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது போன்றி அந்த சந்திரனை வரவழைத்து ரெண்டாக பிரித்து காட்டினாங்க. அதான் சொல்லுகின்றார், திங்கள் பிரித்தவர் புள்ளிமானுக்கு. அப்படி சந்திரனை வரவழைத்து ரெண்டாக பிரித்து காட்டி புள்ளிமானுக்கு காட்டிலே ஒரு வேடவனுடைய கையில் அகப்பட்டு கொண்ட அந்த புள்ளிமானை விடுவித்து தன்னுடைய கன்றுக்கு பால் கொடுத்து வருவடைந்திடும் அதற்கு பிணையாக நின்றார்களே அந்த நபியினுடைய உம்மத்து. சித்த மாண்பினை நித்தமாவோ, இந்த உலகத்தில் ஈமான் கொண்ட மூமியான அத்துணை வேர்களுக்கும் நித்த நித்தமும் துணையாக இருக்கின்ற அந்த பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்து நான். அது மட்டுமல்ல, அங்க வெளிக்கெல்லாம் ஒளியாய் வந்தோர், இந்த அகில உலகத்துக்கெல்லாம் பேரொழிவாக ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தலைமுறையில் இருந்தும் 56வது தலைமுறையிலே அப்துல்லாவுடைய நெத்தியிலே முத்தாகி ஆதின் அம்மாவுடைய கர்ப்பத்திலே உற்பத்தியாகி இந்த உலகத்தில் அவதாரமானார்களே அந்த நபியினுடைய உம்மத்து. யார பார்த்து இப்படி காட்டீங்க என்று அந்த இடையர் பதில் சொன்னாராம். ஹாலித் இப்னு வலீத் மீண்டும் அந்த இடையரை பார்த்து கேட்கின்றார், ஆமா இவ்வளவு பெரிய ஒரு குருவையும் இவ்வளவு பெரிய நெறியையும் சேர்ந்த நீர் அந்த நபியை அந்த முஹம்மதை நீங்கள் இதுவரைக்கும் காணாமல் இருப்பது பாராமல் இருப்பது உங்கள் மீது ஒரு குற்றம் தானே என்று கேட்டார். வாஸ்தவம் தான், உண்மைதான், அந்த முஹம்மதை இதுவரைக்கும் நான் பாராமல் இருப்பது என் மீது குற்றம் தான், ஆனால் அதற்கு ஒரு குறையுண்டும் என்று அந்த இடையர் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றால், கோலும் கடைகாலும் திருமுன் வைத்து குறையுண்டது கேளும் என மொழிந்தார். ஏன் தெரியுமா? அந்த முகம்மது நான் இதுவரைக்கும் பார்க்காமல் இருக்கின்றேன், பாராமல் இருக்கின்றேன், அதற்கு என்ன காரணம் என்று கையெழுக்க வேண்டிய கம்பையும் கடையாளையும் கீழே வைத்துட்டு அந்த ஹாலித் வெளியிட உங்களுடைய முகத்தை பார்த்து சொல்லுகின்றார்,
அந்த முகம்மது நான் இதுவரைக்கும் பார்ப்பாமல் பார்க்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? எம்மை இந்த முதமூட்டி இருத்து வளைத்து தாய் நரைத்து மூத்து கொன்னையை பிறந்து கண் புகைந்து உண்மையாய் குரங்கு போல் கூனி திரங்கி மேனே அன்ன பிரசாதம் இல்லாததால் ஆல நபி நான் அணுக பெறேன். ஏன் அவங்களை நான் இதுவரைக்கும் போய் பார்க்கல? அவங்களை பார்க்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? என்னை ஈந்தெடுத்து அமுதமூட்டி, என்னை இந்த உலகத்திலே ஈந்தெடுத்து, எனக்கு பால் ஊட்டி சீராட்டி, என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அருமை தாய் இருக்கின்றார்களே, நரைத்து மூத்து அவங்களுக்கு மூத்து முதுமுப்பாகி நரைத்து போய் திரேகங்கள் எல்லாம் கூனி குருவி நரைத்து மூத்து கொன்னை திரைந்து கண் புகைந்துமையார் கண்களெல்லாம் தெரியாதபடி புகைந்து கொண்டு கூனி குராவி அவர்கள் இப்பமோ இன்னும் கொஞ்ச நேரமோ என்ற நிலையிலே என்னுடைய தாய் இருக்கின்றார். உன்னை பிறந்துகள் புகைந்தூமையாய் குரங்கு போல் கூனி திறங்கி மேனி அன்ன பிரசாதம் இல்லாததால் ஊந்தின் இல்லாதபடி சாப்பாடு இல்லாதபடி என்னுடைய தாய் இருக்கின்றார். அதனாலதான் நான் இன்னும் அந்த முஹம்மதை போய் நான் போய் பார்க்கல. இதுதான் என் மீது இருக்க வேண்டிய ஒரு குற்றம் என்று அந்த இடையர் மீண்டும் ஹாலிது குரு வலிது அவர்களை பார்த்து சொன்னார்கள். இதனால்தான் நான் அவர்களை போய் பார்க்கவில்லை, அந்த முகம்மதை காணவில்லை என்று யாரு முன்னாலும் சொல்லுகிறார்? ரசூல்லா முன்னாலே சொல்றாங்க. ஆனா ரசூல்லா நபிதான்னு சொல்லி அந்த இடையருக்கு தெரியாது. இப்படி சொல்லி வரும்போது ஹாலிது குரு வலிது மீண்டும் கேட்கின்றார் இடையரே. அந்த இடையர் மீண்டும் சொன்னார், அதாவது அந்த நபி அமல் ரொம்ப பிரியம் உண்டு, 3 நாளுண்டும் சொப்பனத்தில் முஹம்மது நபி தன்னை கண்டு யார் எந்தன் புலரியில் ஆடொன்றினை விட்டேன் ஹந்தூரிக்காக வந்தார். ஆனால் அந்த முகம்மது நான் 3 நாளைக்கு முந்தி கனவுல கண்டேன், சொப்பனத்துல கண்டேன். அப்படி கண்ட உடனே என்னுடைய ஆட்டுல ஒரு ஆட்டை அவங்களுக்காக நான் நேர்ச்சியா நேர்ந்து விட்டுருக்கேன், அவங்க எம்எல்ஏ வந்து பிரிய உண்டு என்று சொல்லி அந்த இடையர் சொன்னார். சொன்ன உடனே ஹாலிது பிரவரிது மீண்டும் கேட்டார், ஆனால் இடையரே இவ்வளவு மகாபிரிய வைத்திருக்கின்ற உமக்கு அந்த முகம்மதை அந்த நபியை நான் இந்த இடத்திலே உமக்கு காட்டி தந்தார், நீர் எமக்கு என்ன சன்மானம் அளிப்பீர் என்று ஹாலிது பிரவரிது கேட்டாங்க. கேட்ட உடனே அந்த இடையருக்கு அப்படியே சந்தோஷமாகி சொல்லுகின்றார், ஓ அப்படி நீர் அந்த முகம்மதை இந்த இடத்தில் எனக்கு காட்டி தந்தார், என் 6000 நான் உமக்கு சும்மா தரேன் சொன்னாராம். சுபஹான், பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஈமான், எவ்வளவு பெரிய ஒரு பக்தி அந்த அருமநாயகத்தின் மீது வைத்திருக்கின்ற அளவில்லாத ஒரு அன்பு எந்த அளவுக்கு எடுத்து காட்டுகின்றது சொல்லுகின்றார் இடையர். அப்படி அந்த முகம்மதை அந்த நபியை நீர் இந்த இடத்தில் எனக்கு காட்டி தந்தார், இந்த 6000 நான் உனக்கு சும்மா சொன்ன உடனே ஹாலிது பின் வலிது நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தஃபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாடா முக நோய்க்கு சாட்டு முன்னே வந்தங்கிரை தூதர் நானே என்றார். ஹாலிது பின் வலிது இதோ இருக்கின்றார்கள், நிற்கின்றார்கள், இவர்கள்தான் நபி என்று வாடா முக நோய்க்கு சாட்டு முன்னே, இவர்கள் தான் முஹம்மது என்று அவங்களுடைய சுட்டி காட்டிவிட்டால் அந்த இடைய சொன்ன வாக்குப்படி 6000 அவருக்கு கொடுத்துடணும். அதனால வாடா முக நோக்கி சாட்டு முன்னே, இவங்க தான் நபின்னு சொல்வதற்கு முன்னாலேயே அந்த நாயகம் அவர்களே முந்தி வந்து, இடையரே நீர் யாரை பார்க்க வேண்டும் என்று அளவில் ஆசை வைத்திருக்கின்றீரோ அந்த முஹம்மது நான் தான் சொன்னாங்க. சுபஹான், அந்த நபி நான் தான் சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த இளைஞருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட உவகைக்கு எல்லையே கிடையாது. கடல் போன்று அவருடைய உள்ளம் துடிக்கின்ற, அவருடைய மனம் சந்தோஷம் அடைகின்ற, அந்த சந்தோஷத்தினுடைய தன்மையில அந்த இளையராக கூடியவர் ஓடி வந்து அருமநாயகர் சூரிய கரீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதத்தில் தானே பணிந்து தன்னுடைய இரு கரங்களையும் கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய பாதத்திலே வைத்து அப்படியே முத்தி முகந்து அந்த கையைத்தான் அப்படி எடுத்துக்கொண்டு அந்த இடையர் அங்க நிற்கவில்லை, எடுத்தாரு ஓட்டம். எங்க தன்னுடைய தாயை பார்ப்பதற்காக வேண்டி அந்த இடையர் வீட்டுக்கு ஓடுகின்றார். எப்படி ஓடுகின்றார்? சுபஹான் அல்லாஹ், பள்ளம் போகின்ற வெள்ளம் போலே பாறைச்சலையேவும் மூலி போல, பள்ளத்தை பார்க்க வெள்ளம் ஓடினா எவ்வளவு வேகமா ஓடுமோ அது போல ஓடுறாரு.
பாறச்சலையவும் ஊழி போல, ஊழி என்றால் சூறாவாடி காற்று, அது எவ்வளவு வேகமாக சுழந்து ஓடுமோ அது போல ஓடுகின்றாராம். இந்த விதமாக ஓடி சென்ற அந்த இடையர் தன்னுடைய தாய் இருக்கின்ற இடத்துக்கு சென்றார். சென்றவுடனே அரும நாயகத்தினுடைய பாதத்தில் வைத்த அந்த இரண்டு கரங்களையும் கொண்டு தாளாண்மை உள்ள தாளிலே தோய்ந்த கரம் இரண்டும் கேளாதி பாதம் மாதா உடல் கேசாதி பாதம் தலைமேல் வைத்தார். மீளா விழி பற்றி வயதும் தீர்ந்து மிக்க பயதாறு மிக்க பதினாறு வயதாகினார். அந்த இடையர் அரமநாயகத்தினுடைய திரு தாளிலே வைத்த அந்த இரண்டு கரங்களையும் கொண்டு தன்னுடைய தாயுடைய தலையிலே கொண்டு போய் வைத்தாராம். வைத்த உடனே தாளாண்மை உள்ள ஆளநபி தாளிலே தோய்ந்த கரம் இரண்டும் அவங்களுடைய காலிலே வைத்த அந்த கையை கொண்டு தாயினுடைய தலையிலே வைத்த உடனே மீளா வெளி பெற்று கண்கள் தெரியாம பூப்படைந்து கூனி குராவி அன்னாகாரம் இல்லாதபடி இருந்த அந்த கிழவி மீளா வெளி பெற்று வயது தீர்ந்து மிக்க பதினாறு வயதாகினாள். பதினாறு வயது பருவ பெண் போலானார்களாம் அந்த தாய். இதை கண்ட அந்த இளையருக்கு மட்டில்லாத மகிழ்ச்சி சந்தோஷம். இது நம்ம அருமநாயகர் சூலேக்கரின் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முழுசாத்தில் ஒன்றாக இருக்கும். இதை பார்த்ததும் அவருடைய உள்ளம் பூரிப்படைந்தது. மீண்டும் அந்த இடத்தை விட்டு ஓடி வருகின்றார் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்பதாகத்தானே வந்து ரொம்ப பயபக்தியாக நின்று யா ரசூலல்லாஹ் பாலை பருகுங்கள். அதுக்கப்புறம்தான் அருமை நபி அவர்கள் அந்த கடையால் இருந்த பாலை எடுத்து தான் கூட வந்தவர்கள் 400 பேர் என்றும் 4000 பேர் என்று சொல்லப்படுகின்ற அத்தனை பேர்களுக்கும் அந்த ஒரு கடையால் இருந்த பாலை கொடுத்தாங்க. ஆனால் குறுக்கு குறுக்கு குறையாதபடி எல்லாரும் பால் குடித்தார்கள். அதுபோல நம்முடைய அருமநாயகர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பாலை பருகினார்கள். பாலை பருகி முடிந்ததின் பின்பு பால் குடித்த வாயை ஒப்படைக்க வேண்டுமே, பால் கொடுத்த வாயை கழுக வேண்டுமே, தண்ணீர் இருக்கிறதா என்று சஹாபாக்களிடத்திலே கேட்டாங்க. அப்ப அதுல ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலுல்லாஹ் ஒரு சிறங்க தண்ணி இருக்கிறதுன்னு சொன்னார். அந்த தண்ணியை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய இடத்திலே கொடுத்தாங்க. அதைத்தான் அவங்களுடைய கையில எடுத்து தன்னுடைய வாயை கழுவி கொப்பளித்து தன்னுடைய கையில் இருந்த தண்ணியை தரை கீழே தெளித்தார்கள். தெளித்த உடனே அவங்களுடைய கையில் இருந்து எத்தனை துள்ளிகள் கீழே விழுந்ததோ அந்த துள்ளிக்கு புள்ளிக்கு 1000 ஆண்டுகளாக அந்த இடையருக்கு அல்லாஹ் பெருகி கொடுத்தார். அல்லாஹுத்தால ஆண்டவன் அவர்களுக்கு மேலாம்பரமாவுடைய வாழ்வை அளித்தார். அவர்களுடைய ஈமானுக்கு ஈடேற்றமான ஒரு சலாமத்தை கொடுத்தார். ஆகவே அருமநாயகர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான் கூட வந்த சஹாபா பெருமக்களும் மற்றவர்களுமாக மதினாவுக்கு வருகின்றார்கள். அருமை பெரியோர்களே தாய்மார்களே, இதிலிருந்தும் நாம் என்ன ஒரு படிப்பினையை பெறுகின்றோமே ஆனால் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த அசையாத ஒரு நம்பிக்கையும் அவர்கள் மீது வைத்திருந்த உண்மையான ஒரு பக்தியும் அவருடைய உள்ள சிறப்பை எடுத்து காட்டியது. அவருடைய ஈமானுக்கு உறுதுணையாக இருந்தது. அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுடைய ஒரு விசுவாசம் வீண்பாகாதபடி அருமநாயகத்தையே நேரிலேயே கண்டு அவருடைய மன நிறைவு கொண்டார்கள். இந்த அளவுக்கு அக்காலத்தில் வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய ஈமான்களையும் அவங்களுடைய உள்ளங்களையும் அவங்களுடைய எண்ணங்களையும் பரிசுத்தமாக வைத்திருந்தார்கள் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதுபோன்று நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா மாநகரத்திற்கு வந்தார்கள். ஆகவே பால் கொடுத்த அந்த இடையர் பெரும் பாக்கியத்தை பெற்றவர்களாக தன்னுடைய இல்லத்துக்கு திரும்பி சென்று அருமநாயகத்தினுடைய துவா பெயர் கொண்டு சீரோடு சிறப்போடு செல்வத்தோடு வாழ்ந்து வருகின்றார். ஆகவே அருமை பெரியவர்களே தாய்மார்களே, இது போன்ற அந்த நபி மீது நாம் முஹப்பத்தாக அன்பு வைத்தவர்களாக பிரியும் வைத்தவர்களாக அவங்களுடைய சபாயத்தை பெறக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் வாக்கி தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த பால் கொடுத்த சரித்திரம் இம்மட்டோடு நிறைவடித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.